ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய ச சோமாய ச மங்களாய ச புதாய ச குரு சுக்ரஸ்ய சனிபச்ச ராகவே கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லிங்க் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணிக்கங்க. உங்கள் அனைவரது நல்லாசியுடன் எனது பிறந்த நாளான இன்று கரணங்கள் 11 27 யோகங்கள் இவற்றில் பிறந்தவர்கள் பலனை யூடியூப் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைவர் நல்லாசியோடும் எனது குருமார் சொல்லிக் கொடுத்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து யோகம். யோகம் வந்து 27 யோகம் இருக்குது. ஒவ்வொரு அதாவது ஒவ்வொருத்தர் பிறக்கிற போது ஒவ்வொரு யோகம் இருந்திருக்கும். அதாவது விஸ்கம்பம் பணக்காரர், சொந்த பந்தத்துக்கு பிரியமானவர், எதிரிகளை வெல்வார், மாடு அதாவது அந்த கறவை சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் அவரிடம் நிறைய இருக்கும். பிரீதி, பிரீதி அப்படின்னு சொன்னால் வசப்படுத்தக்கூடிய கர்ணம். அந்த பிரீதியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா பெண்கள் அவர்களை பார்த்தால் வசப்படுவார்கள். அதுக்காக தப்பாக நினைக்கக்கூடாது. அவர் சொல்லிச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு நியாயம் பேசினாலோ, மற்ற ஒரு ஒரு ஆறுதல் கூறினாலோ, மற்றும் ஒரு ஒரு வார்த்தை பேசினாலோ அவர்கள் பேச்சுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். தப்பான வார்த்தை யூஸ் பண்ணுற அளவுக்கு கொடுக்கல. அவர்கள் அதாவது பெண்கள் இந்த கரணத்தில் பிறந்தவங்க வசப்படுவாங்க. புத்தி கூர்மையுடையவர், சகலகலா வல்லவர். அடுத்தபடியாக ஆயுஷ்மான், தீர்காயுடையவர், புகழுடையவர், ஆனால் கொஞ்சம் வியாதி இருக்கும், பலசாலி. அடுத்தபடியாக சௌபாக்கியம், அருமையான யோகம், சுகமுடையவர், அவருக்கு பணப்பஞ்சமே இருக்காது. தெய்வபக்தி உடையவர், பூமியின் மீது பெருமை அடைவர். இந்த பூமியில் பிறந்ததுக்காக அவர் பெருமையாக இருப்பார் அவருடைய ஆயுள் காலம் முடியும் வரை. அடுத்தபடியாக சோபனம், சமர்த்தியமுடையவர், நற்குணம். அதே மாதிரி வந்து தொல்லையெல்லாம் இருக்கார் அவர், சர்வசாரம் அப்படியே இதாக இருப்பார், புத்திமான் அப்படிங்கிற. அதிகண்டம், பணம் சம்பாரிச்சு சிக்கனமாக இருப்பா அப்படி. அதே மாதிரி வந்து அரசராகவும் ஆவார், புகழ் இருக்கிறவர். அதே மாதிரி வந்து சுகர்ம நாம யோகம், நன்மையான ஸ்திரீகள் மீது இஷ்டமுடையவர், எல்லோருக்கும் பிரியமானவர். திருதி, பொல்லாதவர், பொல்லாத நினைவுடையவர், பொறாமையுடையவர், பேராசைக்காரர். இந்த திருதி யோகத்திலே பிறந்தால் சூலம் அப்படின்னு சொன்னால் எதிரிகளை ஜெயிச்சிருவார், முன்கோபியாக இருப்பார். கொஞ்சம் இழிவான குலம், அதாவது வந்து நம்ம ஜாதியை பற்றி பேசக்கூடாது. அவர் குலம் கொஞ்சம் ஒரு ஒரு தாழ்ந்த குலம்னே சொல்லிக்கலாம், அந்த மாதிரி இருப்பார். இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தாழ்ந்த குலத்தில் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து தள்ளப்படுவார். அதே மாதிரி வந்து கண்டம், கொஞ்சம் எதுவுமே சொன்னபடி கேட்க மாட்டார். அதே மாதிரி வந்து கொஞ்சம் அதாவது வினயமான ஆள், எந்த காரியத்திலையும் சிக்கலை ஏற்படுத்தி விட்டுருவார். அதே மாதிரி வந்து துருவம், அருமையான யோகம், பெரியோர்களை அன்பாக நடத்துவர், அதாவது தனமுள்ளவர், தர்மம் பண்ணுவார். அதற்கடுத்தபடியாக வியாகாத நாம யோகம், விரோதமுடையவர், யார்கிட்ட போய் பேசினாலும் சண்டை வந்துடும் சீக்கிரம். பசி அதிகமுடையவர், கொஞ்சம் இந்த யோகத்திலே பிறந்தால் கொஞ்சம் இழிவான சொல்ல வேண்டியதாக இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது, நம்ம ஒருத்தர் தாழ்த்தி பேசுகிற தப்பு. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடைமுறையெல்லாம் வந்து வந்து போகும். அதே மாதிரி வந்து ஹரிசனம், ஹர்ஷனம்னு சொல்லுவாங்க, புத்திமான், நல்ல யோகம், தனவான், இனிப்பு அதிகமாக விரும்பி சாப்பிடுவார், சத்காரியங்கள் செய்து முடிப்பார். அதாவது எந்த காரியம் மாதிரி எடுத்து டக்கு டக்குன்னு முடிச்சிடுவார். ஒரு கோயில் கட்டுறது, மற்ற வேறு ஏதாச்சும் கட்டணம் கட்டுறது, இல்லை அப்படின்னா ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறது, நாலு பேர்த்து கூட்டிகிட்டு போய் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மற்றும் இதில் போய் பேசுறது, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு சித்தி, சித்தி வந்து சகல ஜனப்பிரியர்,
பிரபு விசுவாசி தெய்வ பக்தி உடையவர், அது ஒரு அருமையான யோகம் தான். வியாதிபாத யோகம், இந்த யோகத்திலே பிறந்தால் அதாவது கொஞ்சம் தோஷம் உண்டு, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை. இப்போ வந்து அந்த ஜாதகரை பிறக்கும் போது ஒரு ஆகாத திசை அல்லது 22வது திரைக்கோணாதிபதி திசை நடந்தால் கொஞ்சம் ஆகாது. 22வது திரைக்கோணாதிபதி திசையை பற்றி இன்னும் ஒரு வாரம் கழித்து பேசுவோம். அதாவது இப்போ இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. துர்நடத்தைய உடையவர் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி வந்து வரியான் யோகத்தில் வந்து அவங்க கண்டிப்பாக ஜெயிலுக்கு போவாங்க, இல்லை அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, அடிக்கடி ஏதோ ஒரு வம்பு வழக்கு பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது பரிகம், அவர் பார்த்தாவே எல்லாத்துக்கும் பிடிக்காது. யார்கிட்ட போய் பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் அவர் வம்ப சம்பாரிச்சுப்பார். அதே மாதிரி வந்து சிவம், நல்ல படிப்பு வரும், குடும்பத்தில் வந்து நல்லா பற்றுள்ளவர், பாவகாரியமெல்லாம் ஒருத்தன் வந்து தப்பை பண்ணிவிட்டு அவனை எதுக்கிட்ட அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதாபிமான அமைப்பட அவர் நடந்துக்குவார். அதே மாதிரி சித்தம், அன்பானவர், உறுதியுடையவர், சுகவான், நன்னடத்தையுடையவர். அதே வந்து சாத்தியம், வித்வான், அவர் வந்து ஏதோ ஒரு கலையில் வந்து வித்வானாக வருவார். சாஸ்திரவான், அதாவது அந்த நல்ல உத்தமமான பெண், நல்ல அழகான பெண், நல்ல வசதியோட வாய்ப்போட நகர் நட்டு சீர் சிறப்பு இதோட சொத்தோட கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பம் நடத்துவார். அதே மாதிரி வந்து சுபநாம யோகம், பெண்களுக்கு இஷ்டப்பட்டவர், கண்டவர்த்தியில் பேசக்கூடாது, பெண்களுக்கு இஷ்டப்பட்டவர், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. அழகுடையவர், அவளை பார்த்தா நல்லா அழகாக இருப்பார், பொன் பொருள் சேர்ப்பார், அனைவருக்கும் நல்லவர். அடுத்தபடியாக சுப்பிரமணாம யோகம், கடுங்கோபம் உடையவர் ஆனால் வித்வான், புகழுடையவர், பொருளுள்ளவர், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பிரம்மம், கொஞ்சம் அடுத்தவங்க காசுன்னா ஆசைப்பட்டு வாங்கிக்குவார், ஆனால் புகழ் கிடைக்கும் அவருக்கு, ஆனால் புகழ் கிடைக்கும். அதே மாதிரி வந்து மகேந்திரம் அப்படிங்கிற யோகம், சகல கலா வல்லவர், பெண்கள் மீது ஆசை உள்ளவர், தயாளம், அதாவது தயவு பண்ணுவார், யார் கேட்டாலும் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லாமல் எதையும் வேணாலும் கொடுப்பார். அதே மாதிரி வைத்திருதி, கொஞ்சம் இது வந்து இந்த யோகத்தில் பிறந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. பலவான், சீக்கிரம் கோல் மூட்டி விட்டுருவர், தான தர்மம் செய்வர். அதே மாதிரி வந்து 27 யோகங்களில் பிறந்தவர்கள் பலனை ரத்தின சுருக்கமாக எனக்கு சொல்லிக் கொடுத்த அமைப்புப்படி உங்களிடம் பகிர்ந்துவிட்டேன். அடுத்தபடியாக கரணங்கள், இம்பார்ட்டன்ட், கரணங்கள் 11, சிங்கம், புலி, பன்றி, கழுதை, யானை, எருது, கோழி, பறவை, நாய், பாம்பு, புழு. அப்போ வந்து அதுக்கு 11 பேர் வந்து அவங்க கொடுத்துருக்கிற பேர் பவம், பாரவம், கௌளவம், தைதுளம், கரசை, வணிஜை, பத்ரை, சகுனி கரணம், சதுஷ்பாத கரணம். சதுஷ்பாதம்னா 4 பாதம், அதுக்கு வந்து டாக், நாய். அதே மாதிரி வந்து நாகவம், சிவபெருமான் கழுத்தில் இருக்கக்கூடியது, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு சிரித்தது கரிடா சௌக்கியமான்னு கேட்கக்கூடிய அமைப்புடையது. ஏன்னா அவர் வணங்கி சொன்னால் தான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா அவர் எங்கேயாச்சும் நம்மளை துரத்திட்டு வந்துடுவார். அதே மாதிரி வந்து கிம்ஸ்கனம், புழு, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. பவகரணத்திலே அதாவது சிங்கம், புத்திசாலித்தனம், அருமையான புத்தி இருக்கும், நல்ல தோற்றம் இருக்கும், ஜோதிடத்தில் விருப்பமாக இருப்பா, அப்படி கொஞ்சம் ஏழையாக இருந்து பணக்காரவர் ஆரம்ப காலத்தில். அதே மாதிரி வந்து புலிகரணம், பாலவம், உறவினர்களால் அவர் வந்து வளர்வார், அவங்க அப்பா அம்மா வளர்த்துறாங்களே இல்லையோ, நல்ல வசதி அடைஞ்சிடுவார், தயால மனப்பான்மை உடையவர். அடுத்தபடியாக கௌளவம், வராகம், பன்றிகரணம், அதாவது அந்த கரணத்தில் பிறந்தால் அவங்களுக்கு எப்படி சொந்த நிலம் இருந்துடும்,
இல்லாமல் இருந்தால் கூட ஒரு நிலம் வந்து சேர்ந்துடும், பட 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 படம்னு சேர்ந்துடும். பெற்றோர்களையும் பெரியோர்களையும் மதிப்பார், ஊரில் நல்ல பேர் கிடைக்கும். அதாவது பெரிய பெரிய ஆளுகிட்ட தான் பழக்க வழக்கு இருக்கும், சுதந்திரமானவர் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து தைதுலை காரணம் கழுதை, வசதியான வாழ்க்கை இருக்கும். அதே மாதிரி வந்து சும்மா பார்த்தா அப்படியே நல்லா கொஞ்சம் மினுக்கிட்டு இருப்பார். ஏன்னா அதாவது வந்து ஒரு அளவாக தான் அதை வந்து சொல்லணும், தேவையில்லாமல் நம்ம சொல்லக்கூடாது. சுயநலவாதி, எந்த காரியமாக இருந்தாலும் அவரை வச்சு பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார். அதே மாதிரி வந்து யானை, அதுக்கு பேர் வந்து கரசை. தயால மனப்பான்மை, வெற்றி, அவருக்கு எதுக்கு போனாலும் வெற்றி. வசதி, எதிரிகளை வெற்றி பெறுபவர். அதே மாதிரி வந்து எருது, எருது அப்படின்னா சாதுவும் நினைக்கக்கூடாது. ஒரு சில எருது அங்கே வராது முந்தி அப்படி தலையாட்டும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எருத்தை பற்றி என்ன பண்ணும் அப்படின்னு. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதே மாதிரி வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக தெரியும். அந்த அவர் கொஞ்சம் கொடூரமானவர், ஒரு நிலையான மனது இருக்காது, சும்மா அது இது அதாவது வந்து கொஞ்சம் லேசாக புலம்பிகிட்டே இருப்பார், அழைப்பாகக்கூடிய மனசு இருக்கிறவர். அதாவது வந்து அடுத்த காரணம் வந்து கோழி. இப்போ கோழின்னு எடுத்துக்கிட்டால் கோழி, அதாவது வந்து கோழிங்கிற குணத்துக்கு பிரகாரம் பாவம் செய்வர். கோழி வந்து எதை வேணாலும் குத்து. அதே மாதிரி வந்து அதிர்ஷ்டம் உண்டு, நல்ல பேச்சு இருக்குது, ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்க மாட்டார், நல்ல தோற்றமின்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சகுனிகரணம், பறவை. பறவைன்னு எடுத்துக்கிட்டால் பறவை எப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த பறவை அப்படிங்கிறதுல நம்ம சொல்லக்கூடாது. அதாவது வந்து கூட பிறந்தவங்களே நல்லா இது பண்ணி சேர்த்திப்பவர். சிலர்லாம் கூட பிறந்தால் கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க, நீ யாரோ நானும் ஆரோ, நீயோ யாரோ நீயும் நானும் ஆரோ அப்படின்னு பண்ணுவாங்க. இவர் வந்து இந்த கரணத்தில் பிறந்தோம்னா கண்டிப்பாக ஒரு அண்ணந்தம்பி, ஜோசியத்தில் சொல்லும்போது ஒரு அவங்க ஜாதகத்தில் அண்ணந்தம்பி இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லி நீங்கள் எல்லாத்தோடய ஒத்துப்பலாம்னு கூட நம்ம ஜோசியமே சொல்லலாம். இது ஒரு அருமையான ஒரு சமாச்சாரம். நல்லா படித்தவர், வசதியாகிடுவாங்க, சொந்தக்காரர் பந்தக்காரர் உறவினர்லாம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அடுத்தபடியாக சதுஷ்பாதம், நாய் காரணம். கொஞ்சம் பிறக்கும்போது ஏழ்மை, அதே மாதிரி பின்காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை 30 வயதுக்கு மேல் வேணால் நல்லா வசதி போக்குவரத்து இந்த மாதிரியெல்லாம் வரும். அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை காப்பாற்ற மாட்டாங்க, பேசி அவங்க இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போட்டே போவாங்க. இந்த மாதிரி பேச்சே தத்துவார்த்த பேச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி வந்து நாகம், பாம்பு கரணம், இந்த கரணத்தில் பிறந்தா தன்னம்பிக்கை அதிகம். அதாவது எதிரையும் நம்ம ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு இது, அது எல்லாத்துக்கும் இருந்தால் தான். எதுவுமே ஒரு நம்பிக்கை தான், வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தான். கொஞ்சம் கோபப்படுவார், அசையா சொத்து அவருக்கும் இருக்கும், ஆனால் வந்து யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டார். அடுத்து 11வது கரணம் புழு, கிம்ஸ்கணம். பெற்றோர்களை வந்து அரவணைப்பர். யோகி, யோகின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இப்போ யோகிக்கு நிறையா இருக்காங்க. அதே மாதிரி வந்து சாதுரியம், அதாவது நல்ல தைரியசாலி. பெரியோர்களை வணங்குவர். அதே மாதிரி வந்து இந்த டான்ஸு நடன மங்கைகளோட நல்லா பழகுவார். ஆகவே கரணமும் ரெண்டாவது வந்து யோகங்களும் இந்த பலன் இத்துடன் நிறைவு பெற்று மேலும் அடுத்த வீடியோ சிறப்பாக தொடரும். உங்கள் எல்லோரும் நல்லா சொல்ற, நன்றி.